திஸ் இஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மருதநாயகம் தமிழ் சினிமாலேயே அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய படங்களில் மருதநாயகமும் ஒன்று அப்படின்றது நமக்கு தெரியும். கமலஹாசன் அவர்களே டைரக்ட் பண்ணி ரைட் பண்ணி இந்த படத்தை வந்து நடிச்சிருந்தார். அண்ட் இந்த படத்துலேருந்து சின்ன சின்ன கிளிம்ஸ் எல்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களாக இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த படத்தோட பூஜை நடந்துட்டு இருக்கப்போ பிரிட்டிஷனுடைய அரசியான எலிசபெத் அவர்கள் வந்திருந்தாங்க, அவங்கெல்லாம் கூட அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் ஏதோ காரணங்களால் இந்த படம் டிலே ஆகி இந்த படம் கடைசி வரைக்கும் வெளியில் வராமையே போயிடுச்சு, முழுசாக முடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் எப்போவுமே கமல் அவர்கள் வந்து அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸில் ஒன்றா மருதநாயகத்தை சொல்கிறதுக்கு தவறுறதே கிடையாதுங்க. அந்த விதத்தில் இப்போ மருதநாயகத்தை மறுபடியும் கிக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் யோசித்திருக்கிறதாகவும், இது சம்மந்தமாக சியான் விக்ரம் அவர்கள்ட்டையும் பேசியிருக்கதாகவும், சியான் விக்ரமை ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோலில் மருதநாயகம்ல நடிக்க வைக்க ட்ரை பண்ணுறதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்குதுங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இது மட்டும் உண்மையாக இருந்து மருதநாயகம் வந்துச்சு அப்படின்னா மருதநாயகம் படத்தை எதிர்பார்த்துருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, இந்திய சினிமாவே கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட டைரக்ஷனில் வந்த விக்ரம் படம் வந்து இந்தியா முழுவதும் பேசப்படுச்சு. இப்போ இவரோட டைரக்ஷனில் தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய லியோ படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆன லோகேஷ் கனகராஜ், இதுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து அவரோட நண்பருக்காக படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துட்டு இருக்கிறாரு. அதாவது ஆர்ஜே பாலாஜி நடிக்கக்கூடிய சிங்கப்பூர் சலூன் அப்படின்ற படத்தில் லோகேஷ் கனகராஜ் ஒரு சின்ன ரோல் பண்ண போகிறதாகவும், ஒரு ரியாலிட்டி ஷோவோட ஜட்ஜ் மாதிரி வரப்போகிறதாகவும், ஆர்ஜே பாலாஜியும் லோகேஷ் கனகராஜும் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தன்னோட நண்பருக்காக இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு லோகேஷ் கனகராஜ் ஒத்துட்ருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, சிங்கப்பூர் சலூன் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அதில் இருக்கார், சத்யராஜ், லால், தலைவாசல் விஜய் இப்படி நிறைய பேர் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜிட்டேருந்து ஒரு படம் வருது அப்படின்னா அது ஏதோ ஒரு ஜானரில் மக்களை ஈர்க்கக்கூடிய படம் இருந்தாலும் இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு நம்பலாம். இதே மாதிரி சினிமா நியூஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரிசர்ச் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.